ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் எஸ் ஸ்ரீஜித் ஸ்கெச்னா உங்கள் ஸ்ரீஜித் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்க மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து அல்டிமேட் சேலஞ்ச் ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கான ஆன்சர்ஸ் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா டெய்லி போடும் அதில் பார்த்திங்கனா நீங்கள் ஒரு டோக்கன் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டோக்கன் வச்சு தான் பார்த்திங்கன்னா அந்த லெஜண்டரியான பண்டனால் அப்புறம் மிச்சமீதி இருக்கலாம் நம்ம வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஓகே ஸோ அந்த டோக்கன் எடுக்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கொஸ்டின் தப்பாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த டோக்கன் கிடைக்காது ஸோ அட்லீஸ்ட் முப்பது இருந்தால் தான் உங்களால் அந்த பண்டலே எடுக்க முடியும் அப்படிங்கிற டைமில் பார்த்தீங்கன்னா எப்படி ஏகப்பட்ட டோக்கன் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஸோ அதாவது சொல்லப்போனால் பிக்கம் சேலஞ்சு தான் பார்க்க போகிறோம் ஸோ அதில் தான் பார்த்தா நம்ம ஏகப்பட்ட டோக்கன்ஸ் எடுக்கிறோம் அவ்வளோ எடுக்க முடியுமான்னு கேட்டால் ஸோ ஆமாம் அவ்வளோ எடுக்க முடியும் ஸோ இது பார்த்தா ஆக்சுவலாக நேற்றே போஸ்ட் பண்ண வீடியோ ஸோ இல்லை பார்த்தா பிக்கம் சேலஞ்ச் வந்து எப்படி முடிக்கிறது அதே மாதிரி எப்படி எல்லா டோக்கன் எடுக்கிறது அதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறதா இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் வீடியோஸ்கிப்பாக நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் சார் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி விட்ருங்க அண்ட் இன்னைக்கு காலையில் போட்ட வீடியோவில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அல்டிமேட் சேலஞ்சுக்கான ஆறு ஆன்சர்ஸ்மே சொல்லியிருப்போம் ஸோ ஒரு மார்னிங் ஒரு எயிட் ஏன் பக்கல போட்டுருக்கோம் ஸோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல இந்த வீடியோ பார்த்துட்டு மரகம் நீங்கள் ஆன்சர்ஸ் தெரிஞ்சுக்கணும் சப்போஸ் நீங்கள் ஆன்சர் போட்டிருந்தாலும் செக் பண்ணுற மாதிரி தான் அந்த வீடியோ போய் மரகமாக பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதை பாருங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா நம்ம பங்களாதேஷில் இருக்கிற பார்த்தீங்கன்னா அதோட பிக்கம் சேலஞ்சு பார்த்தலாம் ஸோ இதில் மட்டும் கிடையாது நம்மளுக்கு இந்தியன் லீக் சாம்பியன்ஷிப்லேயுமே கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டுலுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிக்கம் சேலஞ்சு கொடுத்துருக்காங்க ரெண்டுலுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏகப்பட்டது போகுது ஸோ பேசிக்காக என்னன்னு கேட்பாங்க அப்படின்னா ஸோ சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் கேட்பாங்க மல்டிபிள் சாய்ஸஸ் இருக்கும் ஸோ உங்களோட ஒரு ப்ளைன் கெஸ்ட்டாக அடிக்கிறது ஸோ சிம்பிளாக சொல்லாமல் பிளைன் கெஸ் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த லைவ் பார்க்காம கூட நிறைய பேர் நம்ம சேனலில் இதை போட்டு நீங்கள் கரெக்டாக கிடைக்கும் ஸோ ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பட் இது பார்த்தீங்கன்னா ப்ளைன் கெஸ் தான் அடிக்க வரும் ஸோ உங்களுக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன் ஸோ நான் இப்போ உங்களை ஓவனாக சொல்கிறேன் ஸோ இல்லை பார்த்தீங்கன்னா அதிக கில்லு எடுத்து நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா முப்பது இருபது பத்து பத்து அந்த மாதிரி மினிமமே பத்துலேருந்து தான் அரவிது ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காயின்ஸ் கிடைக்கப்போகுது அதான் அந்த டோக்கன் கிடைக்கப்போகுது என்கிட்ட பார்த்திங்கனா இப்போ இருபத்தோரு டோக்கன் இருக்குது உங்ககிட்ட எத்தனை இருக்குது அப்படினு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு அப்படி ஷேர் பண்ணிட்டு பாருங்க ஓகே ஓகே ஸோ ஃபஸ்ட்டில் என்ன கேட்குறானா இந்த எஃப்எஃப் பிசி அதாவது பங்களாதேஷ் சாம்பியன்ஷிப்பில் வந்து யார் ஜெயிப்பா அப்படிங்க மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ஸ்கிச் ஆர்மியில் இருக்கிற யாராவது இந்த பங்களாதேஷ் சாம்பியன்ஷிப் லைவ் பார்க்குறீங்களா அப்படிங்க மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா லைவ் நான் அவ்வளோ பார்க்க மாட்டேன் ஸோ அப்படி இருக்கிற இங்க பாத்தீங்கன்னா இது ப்ளைன் அடிக்க முடியும் யாராவது ஒருத்தங்க ப்ளைன் தான் அடிக்க முடியும் சோ இப்போ நான் உங்களுக்கு எப்படிங்க காட்டுறே பாருங்க சோ అలా நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்க கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் டீம் காட்டுவாங்க சோ ஒரு பாத்தீங்க எத்தனை ஒரு ஆர் டீம் 18 12 டீம் இருக்குதே இந்த 12 டீம்ல எந்த டீம் சாம்பியன் அதாவது ஃபர்ஸ்ட் ளேஸ் வருவாங்க யார் அந்த வின்னரா இருப்பாங்க அப்படி நீங்க கெஸ் பண்ற மாதிரி இருக்கும் நீங்க அப்போதா ரெகுலரா எல்லா மேச்சஸ்மே டாப் டு பாட்டம் ஃபுல்லா பாக்குற மாதிரி இருந்துனா உங்களுக்கு தெரியும் ஓ இவங்க இந்த மேட்ச் நல்லா ஆடுறாங்க இப்படி தான் அவங்க நல்லா ஆடுறாங்க அவங்களோட ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சு இவங்க ஜெயிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படி ஒரு மைண்ட் செட் வரும் சப்போஸ் யாராவது பார்த்தீங்கன்னா நான் லைவே பார்க்க மாட்டேன் ப்ரோ அந்த அல்டிமேட் சேலேஞ்ச் கொஸ்டினுமே பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலில் பார்த்து தான் போடு அப்படிங்கிறோம் ஸோ அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு அவுட் டாஸ்க் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டீம் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா டீம் ரேஞ்சை சூஸ் பண்ணிக்க நீங்கள் இதை தான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கிடையாது இது கரெக்டான ஆன்சராக இருக்கறதுக்கு சான்ஸுமே கிடையாது ஏன்னா இது பார்த்திங்கன்னா நம்ம நடந்தது தான் பார்த்தீங்கன்னா இத்தனை கொஸ்டினாக கேட்டுகிட்டு இருந்தாங்க பட் இது அப்படி கிடையாது நீங்கள் ஃப்யூச்சரை ப்ரெடிக் பண்ணுற மாதிரி இருக்கும் யாராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளைன் கெஸ் தான் ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அதை நீங்கள் போடுங்க ஸோ நான் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் போடுறேன் அப்படிங்கிற நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ நீங்கள் அதை போடுறதுனால போகலாம் இல்லை நீங்கள் மாற்றி போடுறீங்க அப்படின்னாலும் போலாம் யாராவது கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்க இருந்துச்சுன்னா ஸோ என்ன உங்களோட மைண்ட் செட் படி யார் ஜெயிப்பா அப்படிங்கிற எல்லா ஆன்சருக்கும் வந்து கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க ஸோ நிறைய லைக் அந்த நீங்க போடுற கமெண்ட்டுக்கு நிறைய லைக் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் பின் பண்ணுறேன் நான் பார்த்தீங்கன்னா டீம் ரேஞ்சும் டீம் ரயாட்டும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு கொஸ்டினுக்கு போட்டேன் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் செகண்ட் பிளேஸ் அப்படிங்க சப்போஸ் நான் போன ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆகும் இவங்க டீம் ரேஞ்சு தான் வந்து சாம்பியன்ஷிப் அடிச்சிட்டாங்க அப்படின்னா எனக்கு வந்து முப்பது டோக்கன் தருவாங்க அது மாதிரி செகண்ட் பிளேஸ் வந்து டீம் ராயத்தான் அடிச்சுட்டாங்க எனக்கு இருபது டோக்கன் தருவாங்க அதே மாதிரி பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க இன்னும் எத்தனை கிடைக்க மாதிரி ஸோ இது பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் இருபத்தி மூணு அதாவது ரெண்டு நாள் இருபத்தி மூணு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக தான் போட்டிருக்கீங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ சப்போஸ் இப்போ நான் போடுறதுலேயே வந்து எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராக பார்க்குறாங்க அந்த மாதிரி இருந்துச்சு இல்லை எனக்கு யாராவது சொல்கிறீங்க அப்படிமா மாதிரி இருந்துச்சுன்னா நான் பார்த்திங்கன்னா ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அப்கமிங் வீடியோவில் சொல்கிறேன் இல்லைப்பா இதுவெல்லாம் இதெல்லாம் வரும் அப்படின்னு மாற்றிக்கோங்க அப்படிங்க சொல்கிறேன் ஸோ யாராலையுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாமே கரெக்டாக போட முடியும் அப்படின்னு சொல்லுங்கள் மேபி நிறைய பேர் போடலாம் ஸோ இதை ஃப்ளூக்காக அடிக்கிற மாதிரி தான் ஸோ இப்போ நீங்கள் ஒரு மே எக்ஸாமுக்கு போகிறீங்க உங்களுக்கு அந்த என்ன சாப்பிட்டனே இந்த ஃப்ளூக்கு எதோ ஒன்று அடிப்பீங்களா ஸோ அந்த மாதிரி தான் ஸோ சும்மா நாமளே எதாவது போட்டு இருந்தால் ஸோ நம்மளுக்கு லக் இருந்துச்சுன்னா கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் இதான் ஒரு அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ நான் போடுறத பாருங்கள் நீங்கள் என்ன போட்டிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம ரெண்டு பேர் போடுறது சிங்க் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் அடுத்த கேட்டிருக்காங்க அப்படி மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ யார் வந்து நிறைய எடுப்பாங்க அதுக்கு பார்த்தா நான் டீம் ரயர் தான் போட்டிருக்கிறேன் ஸோ நான் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சும்மா என்ன இதுக்கு முன்னாடி அல்டிமேட் சேலேஞ்செலாம் நான் ஆன்சர் போட்டிருப்போம்ல ஸோ அதை வச்சே ஏதோ ஒன்று மாதிரி போட்டு நான் போட்டு வச்சிருக்கிறேன் ஸோ இதை பார்த்தா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் நான் போடுறேன் இது கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை தப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை மேபி ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி நீங்கள் வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பங்களாதேஷில் கேட்டுருக்கா ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்தியன் சாம்பியன்ஷிப்பில் வந்தோம்னா ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா பிக்கேம் சேலஞ்ச் கொடுத்துருப்பாங்க ஸோ டெய்லி ட்ரிவியூ அதாவது டெய்லி கொஸ் ஆன்சர்ஸ் நீங்கள் வேணா காலையில் போட்டு வீடியோ பாருங்க சோ அதை பார்த்தீங்க நம்ம கொடுத்துருப்போம் ஸோ இதோட ரிசல்ட் எப்போருன்னா நாலு மணிநேர நாலு நாள் இருபத்தி மூணு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோர்னமெண்ட் ஆரம்பிச்சு முடிஞ்சே போயிடும் ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஆறு கேட்டிருக்காங்க அதுலேயும் ஆறு கேட்டிருக்காங்க ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சாம்பியன் நீங்கள் சொல்றது கரெக்டாக இருந்தாலே போதும் உங்களுக்கு முப்பது கிடைச்சிரும் ஓகே ஸோ அதனால் அது மூலிமா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாகவே எடுத்துக்கலாம் ஸோ அதை என்ன எடுத்துக்கலாம் ஸோ அந்த பாட்டில் பார்த்து ஈஸியாக எடுத்துக்கலாம் இல்லைன்னா கூட டெய்லி கொஷன்ஸ் கரெக்டாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ எனக்கு இந்தியன் சாம்பியன்ஷிப் பார்த்து ஓரளவுக்கு ஒரு ப்ராட் க்ரே கெஸ்ஸு இருக்குது பட் அது எத்தனை பர்சன் கரெக்டாக வரும் அப்படிங்க மாதிரி தெரியல ஸோ நான் பார்த்தீங்கன்னா சாம்பியன் யார் அடிப்பாங்க ஸோ நம்ம டோட்டல் கேமிங் தான் போடுறேன் ஸோ போன டைம் எதுக்கோ ஒன்று டோட்டல் கேமிங் போட்டு அது கரெக்டாக வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த அபிஷல் பிளேயோட எக்ஸைமேட் பாக்ஸ் இருந்தாங்க ஸோ நிறைய பேர் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஞாபகம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க ஸோ நான் பார்த்தீங்கன்னா டோட்டல் கேமிங் தான் போடுறேன் இல்லை ப்ரோ இவங்க வந்து ஸோ ஏன்னால் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு அல்டிமேட் சேலஞ்சுக்கு நீங்கள் சொல்லுங்கள் இல்லை ப்ரோ நான் லைவ் பார்த்தேன் ரெகுலராக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ ரெகுலராக நீங்கள் எல்லா மேட்ச்சஸும் பார்க்குற வாங்லாம் இருந்தீங்கன்னா யார் ஜெய்ப்பு அப்படிங்கிறத அவங்கள எடுதல் சொல்லுங்கள் ஸோ நம்ம இந்தியன் சாம்பியன்ஷிப் சொல்லிருந்தான் பட் பங்களாதேஷ்ட் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஸோ செகண்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா நான் கேப்டன்ஸ் அந்த டீம் வரும் போட்டுக்கிறேன் ஸோ உங்களோட விருப்பம் நீங்கள் என்னாலும் போட்டுக்கலாம் இல்லை நான் போட்டு தான் போட்டுக்கலாம் நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஸோ நான் பார்த்தீங்கன்னா டோட்டல் கேமிங்கோ அப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன் ஸோ செகண்டாக என்ன கேட்டிருக்காங்கன்னா யார் வந்து அதிக கில் எடுப்பாங்க அப்படி மாதிரி கேட்டிருக்காங்க அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா யார் வந்து ஃபஸ்ட்டு பிளட் அதிகமாக எடுப்பாங்க அப்படி மாதிரி கேட்டுருக்காங்க ஸோ இதுக்கு ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா நம்ம சொல்ல முடியும் யாருக்கு முன்னாடி யார் மாட்டுறாங்களோ யார்கிட்ட கண் எது இல்லையா லூட் எதுவும் இல்லையா அவங்க பட்டன் போட்டு தெளிவாங்க இதுக்கெல்லாம் கேட்டால் இப்பட்ரா ஸோ இவங்க ஜெயிக்கிறதே ஆடுறதுலாம் அவங்களுக்கு முக்கியமாக இல்லையா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஏன்னா நம்ம போடுறது கரெக்டாக வரணும் அப்படிங்கிறேன் ஸோ நான் டோட்டல் கேம் நல்லா ஆடுவாங்க அப்படிங்க என்னோட சூப்பர் ஸ்டீஷியஸ் பிளீவ் எங்கேயோ ஒரு மூல முடுக்கிலேருந்து சொல்லுது ஆனால் நான் டோட்டல் கேமிங் போடுறேன் நீங்கள் என்னவெல்லாம் போட்டுக்கலாம் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு டீம் கொடுத்துருக்கேன் ஸோ டோட்டலாக பங்களாதேஷ்லேயும் பன்னெண்டு டீம் இதுலேயே பன்னெண்டு டீம் ஸோ பன்னெண்டு டீம்லேருந்து எதாவது எடுக்க சொன்னால் எப்படி போடுறது அப்படிங்கமாதிரி இருக்குது எனிவேஸ் நம்ம போடும் ஸோ எதாவது நமக்கு எங்கேயாவது ஒரு மூல முடுக்கில் லக் இருந்தாலோ அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நம்ம கிடைக்கலாம் ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ என்ன தான் நடக்குது அப்படிங்க மாதிரி ஸோ நான் ஸ்டார்டிங் சும்மா ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ அந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரீஃபேர் இந்தியன் சாம்பியன்ஷிப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஸ்ப்ரிங்கோட ஃபைனல் ரிவார்ட்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம சேனல் நம்ம போஸ்ட் பண்ணிப்போம் ஸோ எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படிங்க மாதிரி தெரியல அதே மாதிரி ஹோலி இவெண்ட்டை பற்றி போட்டுருவோம் ஸோ எல்லாமே நம்ம சேனல் போட்டுருப்போம் சிலமே ரெகுலராக சொன்ன மாதிரி வீடியோஸ் வந்துடும் ஸோ நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த விட இதெல்லாம் ஷேர் பண்ணும் நினச்சா நிறைய பிக்கப் சேலஞ்சு பற்றி கேட்டுருங்க நானும் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் தான் அதுக்காக தான் போட்டிருந்தேன் அண்ட் இந்த விட பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம உங்களோட ஒப்பீன உங்களோட ஆசர்ஸை மறக்காம கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்தபடியே அவ்வளோதான் உங்களோட ஆசமான விடலை பார்க்கணும் அது வரைக்கும் ஹேப் அண்ட் கை ஸ்டார்ட்டா பை